எங்கே பார்வோனின் சேனைகள் அழிக்கப்பட்டது? ஞானஸ்தானத்திலே. எங்கே நம்முடைய எதிரிகள் அழிக்கப்படுவார்கள்? ஞானஸ்தானத்திலே. ஒன்று கொரிந்தியர் 10 அதிகாரம் 1:2. இப்படி இருக்க சகோதரரே, நல்லா கவனிங்க. நிழல பார்த்தோம். நான் ஒருவன் போதித்தால் 1 பேதுரு சொல்கிறது, தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். இந்த செங்கடல் என்பது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. எங்கே பார்வோனின் சேனைகள் அழிக்கப்பட்டது? ஞானஸ்தானத்திலே. எங்கே நம்முடைய எதிரிகள் அழிக்கப்படுவார்கள்? ஞானஸ்தானத்திலே. எவ்வளவாய் அழிக்கப்படுவார்கள்? ஒட்டு மொத்தமாய். இனி ஒரு நாளும் திரும்ப வராத அளவிற்கு அவர்கள் அழிக்கப்படுவார்கள். கரங்களை திணிக்கத்தர் என்று சொல்லுவோம். ஞானஸ்தானம் வல்லமையானது. அங்கே உங்கள் முழு எதிர்கள் இனி வாழ்நாளெல்லாம் திரும்ப வர முடியாத அளவு சத்தாங்க. எத்தனை விசுவாசிகள் சொல்லுங்க. இப்படியே போனா என்ன ஆகும் இப்படியே போனா அப்படி ஆயிருமா இதெல்லாம் அறிஞ்சிக்க கூடாது. தேவன் என்ன செஞ்சிருக்காரு, இதெல்லாம் தேவன் வச்சிருக்காரு, அதான் அறிஞ்சுக்கணும். இப்படி இருக்க சகோதரி, நீங்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். அந்த மேகம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும். நல்லா கவனிங்க, சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள். இந்த சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். 45 லட்சம் பேருக்கு ஒரே நேரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். தர் கை தட்டுக்கொள்ள அவருக்கு. அப்படியே போயிரு போயிரு. இயேசு நாமத்துல, இயேசு ரத்தத்துல, செங்கடல் வழியா ஞானஸ்நானம் எல்லாம் உள்ள போறான். தண்ணிக்குள்ள போயிட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஞானஸ்தானி நான் அல்ல, அப்படியே மேல அங்கிட்ட எந்திரிச்சு வரான். அப்ப எவனெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தானோ அதே ஞானஸ்தானம் தொட்டியில வச்சு, நம்மளாம் தொட்டியிலையும் ஞானஸ்தானம் கொடுப்போம். கர்த்தர் கடல்லையும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. அப்படியே திறந்து விட்டு, கடலை திறந்து எல்லாரையும் கடல் வழியா கொண்டு போய் அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்து தண்ணி வழியா கொண்டு போயிட்டாரு. அதே ஞானஸ்தான தொட்டியில வச்சுதான் இதுவரை உங்களை துரத்தி வந்த பார்வோனையும் சகல சைனியங்களையும் இனி நீங்கள் மரணம் வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாதபடி அவனை கொன்று போட்டார். அல்லேலூயா. ஒரு அழகான வார்த்தை, இனி என்றைக்குமே காண மாட்டாய், என்றைக்குமே காண மாட்டாய்.